வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். தொழிலாளர்களுக்கு சொந்த ஊர்களிலேயே வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர அரசு உறுதி பூண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்திய சீன எல்லை பிரச்சினை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்துக்கள் உள்நோக்கத்துடன் திசை திருப்பப்படுவதற்கு பிரதமர் அலுவலகம் விளக்கம். சர்வதேச யோகா தினம். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு நாளை காலை உரையாற்றுகிறார். ரயில்வே துறைக்கு தேவைப்படும் உதிரி பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை. ரயில்வே வாரியம் அறிவிப்பு. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் சதவீதம் 54% அதிகரிப்பு. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 2,396 பேர் பாதிப்பு. பொது முடக்கத்தை நீடிக்கும் திட்டம் தற்போது இல்லை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த கால அவகாசம் ஜூலை 15 வரை நீட்டிப்பு. விரிவான செய்திகள். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் நகர்ப்புறங்களுக்கு கிராமப்புறங்கள் முன்னுதாரணமாக திகழ்கின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் கிராமப்புறங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நலன் வேலைவாய்ப்பு இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் துவங்கி வைத்தார். இந்த தொடக்க நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட துறை மத்திய அமைச்சர்களும் பங்கேற்றனர். பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் உள்ள 25,000 மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ள 27 மாவட்டங்கள் உட்பட மொத்தம் 116 மாவட்டங்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் 1/3 பேர் இந்த மாவட்டங்களில் உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், கொரோனா தொற்று பரவலால் உலகமே அச்சத்தில் உள்ள நிலையில் இந்திய கிராமப்புறங்கள் மிகப்பெரிய பலத்துடனும் நம்பிக்கையுடனும் உள்ளதாக குறிப்பிட்டார். தொழிலாளர்களின் உணர்வுகளையும் தேவைகளையும் நாடு புரிந்து கொண்டுள்ளதாக கூறிய அவர், அவர்களுக்காகவே கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் என்ற இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். இதன் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர், தொழிலாளர்களுக்கு அவர்களது சொந்த ஊர்களிலேயே வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவது அரசின் கடமை என்றார். தற்போது நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் இணையதள பயன்பாடு அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இணையதளத்தின் வேகத்தை அதிகரிக்கும் வகையில் கண்ணாடி இழை கேபிள்கள் பதிக்கும் பணிகளும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார். முன்பு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் முறையாக அவர்களை சென்று அடையவில்லை என்று கூறிய பிரதமர், தற்போது மின்னணு முறையில் நேரடியாக எந்த இடையூறுமின்றி அவர்களுக்கு முறையாக சென்றடைகிறது என்றார். जिन वीरों ने देश के लिए बलिदान दिया है उनके प्रति नमन करता हूं। बिहार के भी हमारे जो साथी जिन्होंने बलिदान दिया है उनके प्रति मैं अपने श्रद्धा सुमन अर्पित करता हूं और उनके परिवारजनों को भी। आज जब बिहार से बात कर रहा हूं तो मैं विश्वास दिलाना चाहता हूं कि देश आपके साथ है, देश सेना के साथ है, देश उसके उज्जवल भविष्य के लिए कृतसंकल्प है। ஊரக வளர்ச்சித்துறை, பஞ்சாயத்து ராஜ், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை, சுரங்கத்துறை, குடிநீர் மற்றும் துப்புரவு சுற்றுச்சூழல் உள்ளிட்ட 12 அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து இன்று பிரதமர் தொடங்கி வைத்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளன. 6 மாநிலங்களில் உள்ள 116 மாவட்டங்களை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் 125 நாட்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் மூலம் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு தகுந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் வழிவகுக்கப்பட்டுள்ளது. ஏழைகள் நலனுக்கான வேலைவாய்ப்பு பிரச்சார இயக்கத்தின் கீழ் 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன.
புதுதில்லியில் காணொலி வாயிலாக நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்துக்களுக்கு சிலர் உள்நோக்கத்துடன் தவறான அர்த்தம் கற்பிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. உண்மையான எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுக்குள் ஆக்கிரமிக்க நடக்கும் எந்த முயற்சியையும் இந்தியா உறுதியாக எதிர்த்து முறியடிக்கும் என்று பிரதமர் தெளிவாக கூறியதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது நமது ராணுவம் அத்துமீறல்களுக்கு மிக உறுதியாக பதிலடி கொடுத்து வருவதாக பிரதமர் உறுதிபட தெரிவித்துள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிக்கு அருகில் சீன படையினர் வந்த சூழலில் அதற்கு ஏற்ப இந்திய தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிக்கு அருகில் சீன ராணுவத்தினர் கட்டுமானப் பணிகளை மேற்கொண்டதாலும் அதை சீனா நிறுத்த மறுத்ததாலும் ஜூன் 15ஆம் தேதி கல்வான் பகுதியில் வன்முறை ஏற்பட்டதாக ஏற்கனவே விளக்கம் தரப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. ஜூன் 15ஆம் தேதி இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் வீர மரணம் அடைந்தது பற்றி மட்டுமே நேற்று பிரதமர் பேசியதாகவும் அந்த பகுதியில் சீன ராணுவத்தினரின் முயற்சிகள் நமது ராணுவத்தினரால் முறியடிக்கப்பட்டதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்ததாகவும் பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது. இந்தியாவின் எல்லை எது என்று வரைபடத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் மத்திய அரசு அதில் உறுதியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையான எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ஒருதலை பட்சமாக மாற்றம் செய்யும் எந்த முயற்சியையும் மத்திய அரசு அனுமதிக்காது என்று உறுதிபட பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது. எல்லைகளை நமது வீரர்கள் துணிச்சலுடன் பாதுகாக்கும் இந்த நேரத்தில் அவர்களது மனோதிடத்தை பாதிக்கும் வகையில் தேவையற்ற சர்ச்சைகள் உருவாக்கப்படுவது துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய அளவில் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அரசுக்கும் இராணுவத்திற்கும் ஒருமித்த ஆதரவு அளிப்பதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் உள்நோக்கம் கண்ட பிரச்சாரங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு டிஜிட்டல் தளங்களில் பரவலாக விழிப்புணர்வு ஏற்படுத்த விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. யோகா கலை இந்தியாவில் உருவான ஆனால் அனைவருக்குமே நன்மை அளிக்கும் சிறந்த கலையாகும். இனம் மதம் மொழி வேறுபாடு இல்லாத இந்த கலையை உலகம் முழுவதும் வாழும் மக்கள் கற்று பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக அறிவிக்க வேண்டும் என்று கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஐநா சபைக்கு வேண்டுகோள் விடுத்தார். அதை ஏற்றுக்கொண்ட ஐநா சபை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படும் என்று அறிவித்தது. அதன்படி கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதே ஆண்டு டெல்லியில் நடந்த பிரம்மாண்டமான விழாவில் 191 நாட்டு பிரதிநிதிகளுடன் பிரதமர் மோடியும் பங்கேற்று யோகா நிகழ்ச்சியை நடத்தினார். 2016ஆம் ஆண்டு சண்டிகரிலும் 2017ஆம் ஆண்டு லக்னோவிலும் 2018ஆம் ஆண்டு டேராடூ நகரிலும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. கடந்த ஆண்டு ராஞ்சியில் நடக்கும் சர்வதேச யோகா தினத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு யோகா செய்தார். யோகா பயிற்சியை ஒவ்வொருவரும் தினமும் செய்து பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. யோகா பயிற்சி செய்வதால் கிடைக்கும் பலன்கள் அளவிட முடியாதவை. யோகா பயிற்சியை உங்கள் வாழ்வின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக ஏற்படுத்தி கொண்டால் அது அளவற்ற நன்மையை தரும் என்று பிரதமர் மோடி தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார். யோகா பயிற்சி மேற்கொள்வதால் முதுகுத்தண்டு வலுப்படுவதுடன் ஞாபக சக்தி, மனம் குவிப்புத்திறன், செயல்திறன் போன்றவை மேம்படுகிறது. உடல், மனம் மற்றும் உணர்ச்சி நிலைகள் உறுதியடைகின்றன. முதுகுவலி, மன அழுத்தம், பயம், கோபம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. நாட்பட்ட நோய்களிலிருந்து நிவாரணம் அளிப்பதோடு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் யோகா மேம்படுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு சார்பில் யோகா தின நிகழ்ச்சி பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு கொரோனா தொற்று பாதிப்பால் வீட்டிலேயே யோகா, குடும்பத்துடன் யோகா என்ற கருப்பொருளில் நாளை யோகா தினம் கொண்டாடப்படவிருக்கிறது. நாளை தினம் நாளை டெல்லியில் இருந்தபடி காலை பிரதமர் நரேந்திர மோடி யோகாவின் நன்மைகள் குறித்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். இது தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலி மற்றும் பிற டிஜிட்டல் தளங்களில் காலை 6:30 நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்து தெரிவித்துள்ளார். 20 மாநிலங்களிலிருந்து 61 உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த இந்த உறுப்பினர்கள் நமது அரசியலின் பன்முகத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர் என்று கூறியுள்ளார். இந்த உறுப்பினர்கள் அனைவரையும் மாநிலங்களவைத் தலைவர் என்ற முறையில் மாநிலங்களவையில் விரைவில் சந்திக்க ஆர்வமுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுபவம் மிக்கவர்கள், புதியவர்கள் என்று பல தரப்பினரும் மாநிலங்களவைக்கு தற்போது தேர்வு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள குடியரசு துணைத் தலைவர்,
அடுத்த ஆறு ஆண்டுகள் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். जीवन की हर लड़ाई तन और मन के सहारे ही लड़ी जाती है। जब हमारा तन और मन स्वस्थ होगा तभी हम शारीरिक रोग, मानसिक तनाव और हर किस्म के वायरस से लड़ पाएंगे। और इसके लिए हमारे पास है सबसे कारगर हथियार, योग। तो आइए 21 जून को इस अंतर्राष्ट्रीय योग दिवस से एक नई शुरुआत करें। योग करें और स्वस्थ रहे। செய்திகள் தொடர்கின்றன. அவசர கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இதுவரை 21,28 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இது தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அவசர கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் பொதுத்துறை வங்கிகள் 40,416 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்களை அனுமதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவற்றில் இதுவரை 21,28 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே புதுதில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வட்டி குறைப்பின் பலன்களை வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று கூறினார். தொழில்துறையினர் மீது அரசு எப்போதும் அக்கறை கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் போன்றவற்றை தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ராணுவ வீரர்கள் தொடர்பாக குறுகிய அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதை கைவிட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய சீன எல்லையில் லடாக்கின் கல்வான் பகுதியில் நடந்த மோதலில் 20 இந்திய வீரர்கள் வீர மரணமடைந்தது தொடர்பாக ராகுல் காந்தி சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ட்விட்டரில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் இந்திய சீன படையினருக்கு இடையே நடைபெற்ற மோதலில் காயமடைந்த ராணுவ வீரரின் தந்தை பேசக்கூடிய பதிவையும் உள்துறை அமைச்சர் இணைத்துள்ளார். ராணுவ வீரரின் தந்தை ராகுல் காந்திக்கு தெளிவான பதிலை கொடுத்துள்ளதாக அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். குறுகிய அரசியல் எண்ணங்களிலிருந்து ராகுல் காந்தி விடுபட்டு தேசத்தின் நலனுக்காக ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய ரயில்வேக்கு தேவைப்படும் உதிரி பாகங்கள் இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய ரயில்வே வாரிய தலைவர் வி கே யாதவ் தெரிவித்துள்ளார். கடந்த 2-3 வருடங்களாக ரயில்வே இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் இந்திய ரயில்வே உற்பத்தி செய்யும் உதிரி பாகங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய தரத்தை உருவாக்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். ரயில்வே ஒப்பந்த புள்ளி ஏலத்தில் கலந்து கொள்ள உள்ளூர் நிறுவனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் வி கே யாதவ் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,80,000 கடந்துள்ளது. அதே நேரத்தில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர்களின் எண்ணிக்கை 2,00,000 தாண்டியுள்ளது. இது 54.12% என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று 2வது நாளாக 2,000 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,95,048 அதிகரித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இந்த தொற்றால் 1,24,331 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 5,893 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 62,773 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 53,116 பேர் பாதிக்கப்பட்டு 2,035 பேர் உயிரிழந்துள்ளனர். 23,569 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 26,141 பேர் பாதிக்கப்பட்டு 1,618 பேர் உயிரிழந்தனர். 18,159 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 15,785 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
இறப்பு எண்ணிக்கை 488 ஆகவும் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 9638 ஆகவும் உள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 11582 பேர் பாதிக்கப்பட்டு 495 பேர் உயிரிழந்துள்ளனர். 8748 பேர் குணமடைந்துள்ளனர். ராஜஸ்தானில் 14156 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 333 பேர் உயிரிழந்துள்ளனர். 10997 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் இன்று மேலும் 2396 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 56845 ஆக அதிகரித்துள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஒரே நாளில் 1254 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 39641 ஆக அதிகரித்துள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 1045 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் இதுவரை மொத்தம் 31316 பேர் குணமடைந்துள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பால் மேலும் 38 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 704 ஆக அதிகரித்துள்ளது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது முடக்கத்தை நீட்டிக்கும் திட்டம் ஏதும் தற்போதைக்கு இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை வேளச்சேரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 300 படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு மையத்தை இன்று பார்வையிட்டு ஆய்வு நடத்திய முதலமைச்சர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சென்னை மாநகரில் தற்போது உள்ள கொரோனா நோய் தடுப்பு பாதுகாப்பு மையங்கள் 300 இலிருந்து 450 ஆக உயர்த்தப்படும் என்று குறிப்பிட்டார். இது புதிய நோய் தாக்கம் தொடங்கிய ஆரம்ப காலம் முதலே மாநில அரசு கடுமையான முயற்சிகளை எடுத்து நோய் பரவலை தடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். மருத்துவ நிபுணர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டங்களை தாம் பலமுறை நடத்தி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். உலக சுகாதார மையம், மத்திய அரசின் சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ நிபுணர்களின் வழிகாட்டுதலின்படிதான் அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் மூலமாகத்தான் இந்த நோய் தொற்று பரவல் அதிகரித்து வருவதாகவும் அவர்களை கண்டறிந்து உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசின் பல்வேறு துறைகளும் மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டிய முதல்வர், மக்கள் இதற்கு முழு அளவில் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் இதுவரையிலும் சுமார் 828,000 பேருக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்தியாவிலேயே மிக அதிக அளவிற்கு தமிழகத்தில்தான் இந்த பரிசோதனை அதிக அளவில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தற்போது அமலில் உள்ள இந்த ஊரடங்கை மேலும் நீட்டிப்பதற்கான எண்ணம் இப்போதைக்கு இல்லை என்றும் முதலமைச்சர் விளக்கமளித்தார். முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது, வெளியே சென்று வந்தால் கைகளை கழுவுவது போன்ற நடவடிக்கைகளை மக்கள் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். இந்த ஊரடங்கின் மூலமாக அவர் வெளியில் செல்வதை தவிர்க்கின்ற பொழுது பிறருக்கு அந்த தொற்று ஏற்படாது இருக்கும். இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு தான் இந்த ஊரடங்கை ஒழிய மற்றபடி எதுவும் கிடையாது. 10ஆம் வகுப்பு மாணவர்களை காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வை எழுத அழைக்கும் பள்ளிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகேயுள்ள நம்பியூர் பகுதியில் பணியாற்றும் போட்டோ வீடியோ ஒளிப்பதிவாளர்கள், சலவை தொழிலாளர்கள் உட்பட 1000 பேருக்கு நிவாரணப் பொருட்களை அவர் வழங்கினார். சத்துணவு மையங்களுக்கு காய்கறி தோட்டம் அமைப்பதற்கான உபகரணங்களை வழங்கிய அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். 75% அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் காலாண்டு மற்றும் அரையாண்டு மதிப்பெண்களையும் வருகை பதிவேடுகளையும் ஒப்படைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மதிப்பெண் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 12ஆம் வகுப்பு தேர்வுகள் எழுதாத மாணவர்கள் 661 பேர் மட்டுமே என்று கூறிய அமைச்சர், அவர்களுக்கு வரும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் தேர்வு எழுதுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். முழு பொது முடக்கம் அமலில் உள்ள சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு மின்கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை ஜூலை 15ஆம் தேதி வரை நீட்டித்து மின்வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஜூன் 30ஆம் தேதி வரை பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் நேற்று முதலில் இது அமலில் உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு மின்சார வாரியம் தனது மின் துண்டிப்பிற்கான நடவடிக்கையை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறியுள்ளது.
அதன்படி மின் நுகர்வோர்கள் தங்களது மின் கட்டணத்தை ஜூலை 15ஆம் தேதி வரை தாமத கட்டணம் ஏதுமின்றி செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுவரை மின் இணைப்புகளை துண்டிக்க வேண்டாம் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர் மின்னழுத்த இணைப்புகளும் ஜூலை 15ஆம் தேதி வரை துண்டிக்கப்பட மாட்டாது என்றும், பொது முடக்க காலத்தில் உயர் மின் அழுத்த நுகர்வோர் தங்களது மின் கட்டணத்தை மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்திலும் செலுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். யோக் ஜீவன் ஜீனே கா நியம் ஆர் சயம், லேக்கின் யோக் ஹமே பாந்தா நஹீ ஹை பல்கி ஹமே ஆசாத் கர்த்தா ஹை தாக்கி ஹம் பூரி துனியா மே பியார் ஆர் சாந்தி ஃபைலா சகே. தோ ஆய் பூரி துனியா மே சாந்தி ஆர் பியார் கே மெசேஜ் கோ ஃபைலானே கே லியே 21 ஜூன் அந்தர்ராஷ்ட்ரிய யோக் திவஸ் சே யோக் அபியாஸ் ஷுரு கரே. யோக் கரே, ஸ்வஸ்த ரஹே ஆர் குஷ் ரஹே. செய்திகள் தொடர்கின்றன. வர்மக்கலை என்றாலே இந்தியன் திரைப்படத்தில் வரும் தாத்தா தான் நமக்கு நினைவுக்கு வருவார். விரல்களை மடக்கி அவர் எதிரிகளை வீழ்த்துவது நிழல் என்றால், நரம்புகளை தூண்டி நம்மை நலம்பெறச் செய்வது நிஜம். இவரும் தாத்தா தான், ஆனால் வயதோ 101. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே 101 வயது முதியவர் ஒருவர் யோகா வர்மக்கலை வாயிலாக பல்வேறு நோய்களுக்கு மருந்தில்லா மருத்துவம் செய்து வியப்பில் ஆழ்த்தி வருகிறார். தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமானோர் அவரை தேடி வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். நவீன அலோபதி ஆங்கில மருத்துவ சிகிச்சை முறைகள் நடைமுறையில் இருந்த போதிலும், தமிழக கிராமப்புறங்களில் பழங்கால மக்களின் நாட்டு வைத்தியமும் பாட்டி வைத்தியமும் இன்றளவும் பரவலாக பயன்பாட்டில் இருந்துதான் வருகிறது. ஆங்கில மருந்துகள் விரைவாக நோய் தீர்க்கும் என்றாலும் பக்க விளைவுகள் பாரமாக ஏற்க வேண்டி உள்ளது. இதனால் எவ்வித பக்க விளைவு பாதகமும் இன்றி உடலுக்கு வலுவூட்டி நோய் தீர்க்கும் பாரம்பரிய சித்தா, வர்மா, ஆயுர்வேத, ஹோமியோபதி, யுனானி, அக்குபஞ்சர் உள்ளிட்ட மாற்று மருத்துவ முறைகளை பின்பற்றுவோரின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக கணிசமாக அதிகரித்து வருகிறது. தமிழக வர்மக்கலை வைத்தியர் வரிசையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த சின்ன கிருஷ்ணாபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த 101 வயதான வர்மக்கலை வைத்தியர் முத்துசாமி திகழ்கிறார். தனது தாத்தா கருப்பமுத்து என்பவரிடமிருந்து மரபு வழியாக யோகா மற்றும் வர்மக்கலையை கற்றுக்கொண்டதாக கூறும் இவர், தொடர்ந்து 80 ஆண்டுகளுக்கும் மேலாக யோகா வர்மக்கலை வாயிலாக பல்வேறு நோய்களுக்கு மருந்தில்லா மருத்துவம் செய்து வருகிறார். பல்வேறு யோகாசனங்களை இடைவிடாது செய்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு 20 வயது இளைஞரை போல் சுறுசுறுப்பாக இயங்கி வருகிறார். 100 வயதில் நமக்கு நாமே சுமையாகிவிடும் நிலையில் தன்னிடம் சிகிச்சை பெற வரும் இளைஞர்களை இவர் சுலபமாக தன்னுடைய தோளிலே தூக்கி நெட்டி எடுத்து வலியை நீக்கி விடுகிறார். பிரமிப்புத்தான். வாழப்பாடி அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மத்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே தங்கியுள்ள வைத்தியர் முத்துசாமி, நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற உபாதைகளுக்கு எளிய முறையில் நாமே தயாரித்துக் கொள்ளும் வகையில் சித்த மருத்துவ முறையை கற்றுக் கொடுத்து வருகிறார். யோகாசனங்களை முறையாக செய்து வருவதாலும் உணவு கட்டுப்பாட்டை தொடர்ந்து கடைபிடித்து வருவதாலும் இந்த வயதிலும் என்னால் முழு ஆரோக்கியத்தோடு செயல்பட முடிகிறது. அனைத்து வயதினரும் யோகாசன கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் இந்த சதம் கண்ட இளைஞர். யோகா செஞ்சு யோகா செஞ்சதுனால கட்டுப்பாடோடு இருக்கிறது காரணம் உடம்பு ஆரோக்கியம். ஒரு நாளைக்கு 4 இட்லி தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டா காலையில் 4 இட்லி சாப்பிட்டேன், இதுவரை சாப்பிடல. நான் உடம்பை வந்து ஆரோக்கியமாக கொண்டாட்ட உடம்பை தெம்புப்படுத்திட்டு யோகா செஞ்சு கட்டுப்பாடோடு வரணும்.
ஒரு வேளை ரெண்டு வேளை ஆகாரம் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியத்தை சாப்பாடு சாப்பிட்டா தான் மூளை வேலை செய்யும், உடம்பு ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்மளுடைய உடம்புக்கு எந்த வியாதியும் வராது, மூச்சிட்டு வியாதி வராது. ஏன்னா எது கடித்தாலும் வராது. இந்த பாம்பு கடித்தாலும் என்ன, பாம்பு கடி, தேனி கடி, வண்டு கடி, ஊராங்கடி, செம்மேகம், கருமேகம், வாதம், பக்தம், வரமாடு, திட்டு, வாதத்திக்கம், மருந்து இல்லாத மருந்து கொடுத்து இன்னும் என் உடம்ப ஆரோக்கியப்படுத்திட்டு வரேன். ரசாயன மருந்துகள் இமைக்கும் நொடியில் இன்னல் தீர்க்கலாம், ஆனால் இணைந்திருக்கும் இலவச பரிசான பக்க விளைவுகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இயற்கை மருத்துவமோ இன்னலின்றி தரும் நலம், வர்மக்கலையோ மருந்தே இல்லாமல் குணமாகும் வரம். நாளை சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு யோகாவின் நன்மைகள் குறித்து கடந்த சில நாட்களாகவே பரவலாக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மத்திய ஆயுஷ் அமைச்சகம் குறித்து இதுகுறித்து வீடியோ போட்டி ஒன்றையும் ஏற்பாடு செய்துள்ளது. அந்த போட்டியில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சிலரும் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு. உடல் நலத்திற்கும் உள்ள தெளிவிற்கும் உற்றகலை. நோயின்றி வாழவும், நோயற்றவர் மீளவும், நோய் எதிர்ப்பு சக்தி பேணவும் இந்திய மண்ணில் உருவான கலை. உலகத்திற்கு இந்தியா அளித்த உன்னத கொடைகளில் ஒன்று இந்த யோக கலை. பிரதமர் நரேந்திர மோடியின் பரிந்துரையை ஏற்று 2015 ஐநா June 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. அதன்படி 6வது சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுகின்றது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ள நிலையில் அனைவரும் வீடுகளில் இருந்தபடி யோகா தினத்தை கொண்டாட வேண்டும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் இந்திய கலாச்சார ஆராய்ச்சி கவுன்சில் இணைந்து நடத்திய வீட்டில் யோகா, குடும்பத்துடன் யோகா வீடியோ பிளாக்கிங் போட்டியில் பங்கேற்று யோகா பயிற்சி வீடியோக்களை பதிவேற்றி பரிசுகள் பெறுமாறு அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். நாடெங்கும் பலர் இந்த போட்டியில் பங்கேற்று வருகின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர் தெரிவிக்கும் பொழுது, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாங்கள் இங்கே கடற்கரையில் வந்து யோகா பண்ணிட்டு இருக்கோம். பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு ஆன்லைன்ல யோகா காம்படிஷன் அப்படின்னு, அதுக்காக நாங்கள் பிராக்டிஸ் எடுத்து அனுப்பி விட்டுட்டோம். என் பேர் மாதவன், 10th படிக்கிறேன். ஏன்னா நான் கேந்திர வித்யாலயில 2 நான் யோகா சாம்பியன் போயிருக்கேன். நான் எனக்கு இந்த யோகாலாம் பண்ணுறதுனால எந்த நோய் இதெல்லாம் வர்றதில்லை. இப்போ அதெல்லாம் பாடி ரொம்ப ஃபிட்டாக இருக்குது. இப்போ அது இல்லாமல் நான் யோகா பண்ணுறனால அந்த மெமரி பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ராமேஸ்வரத்தில் உள்ள விவேகானந்த கேந்திரத்தின் மூலம் நடத்தப்படும் இலவச யோகா பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடைந்தவர்கள் தெரிவிக்கும் போது, என் பேர் ஜெயராணி, நான் ராமேஸ்வரம், இங்கே பசுமை ராமேஸ்வரத்தில் யோகா கிளாஸ் நடத்தது கேள்விப்பட்டு வந்தேன். வந்து 3 ஆகுது. 3 நான் வரும்போது கொஞ்சம் நடக்கக்கூட முடியாமல் இருந்தேன். இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். காரணம் இந்த யோகா பயிற்சி. என் பேர் பிரீதா, நான் ராமேஸ்வரத்தில் இருக்கேன். நான் இந்த பசுமை ராமேஸ்வரத்துக்கு 1.5 வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வர்றதுக்கு முன்னால் பயங்கர கால் வலி, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு சிலர் சொல்லி நான் வந்து இங்கே வந்து இப்போ நல்லா செய்கிறது வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். என்னால் நடக்க முடியுது, நல்லா கீழே உட்காந்து எந்திரிக்க முடியுது. இந்த விழிப்பு நான் நல்லா இருக்க பார்த்து என்னை தேர்ந்தவங்களாம் வந்து இன்றைக்கி பயனடைகிறாங்க இந்த யோகா கிளாஸ். என் பேர் மல்லிகா, நான் ராமேஸ்வரம், இங்கே விவேகானந்தா கேந்திரத்தில் இருந்து யோகா சொல்லி கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. அதில் நானும் கலந்துருக்கேன். காலும் பெண்டிங் ஆயிருந்துச்சு. இப்போ இந்த யோகாவுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளவோ நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொன்மை வாய்ந்த இந்த யோகா அளிக்கும் நன்மையோ பன்மையில் இருக்கும்போது உண்மையில் இதனை கற்று திண்மை விருதல் நலம். பொதிய செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழிலாளர்களுக்கு சொந்த ஊர்களிலேயே வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர அரசு உறுதிபூண்டுள்ளது, பிரதமர் நரேந்திர மோடி. அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் இந்திய சீன எல்லை பிரச்சினை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்துக்கள் உள்நோக்கத்துடன் திசை திருப்பப்படுவதற்கு பிரதமர் அலுவலகம் விளக்கம். சர்வதேச யோகா தினம், பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு நாளை காலை உரையாற்றுகிறார்.
ரயில்வே துறைக்கு தேவைப்படும் உதிரி பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை. ரயில்வே வாரியம் அறிவிப்பு. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் சதவீதம் 54% அதிகரிப்பு. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 2,396 பேர் பாதிப்பு. பொது முடக்கத்தை நீட்டிக்கும் திட்டம் தற்போது இல்லை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த கால அவகாசம் ஜூலை 15 வரை நீட்டிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.